நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆக்சுவலி. ஸோ கிரிக்கெட் வந்து டெஸ்ட் மேட்ச் கூட உட்காந்து பார்க்குறேன் நான், அவ்வளோதுக்கு அப்படி பைத்தியம். ஆனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணேன். நான் வந்து சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னா நான் நிறைய படங்கள் பார்க்கணும், என்னுடைய நாலேஜ் பெருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு மூணு படம் கூட பார்ப்பேன். ஷூட்டிங்லன்னா மூணு படம் பார்ப்பேன். எனக்கு வந்து ஒரு ஃபாரின் ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷன் அது. ஸோ பார்த்தோன்னா உடனே அது வந்து மைண்ட் ஓட தொடங்கிடும். எனக்கு அது இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா அந்த அந்த பாயிண்டை வச்சு டெவலப் பண்ண தொடங்கிடுவேன் கதையை. ஸோ அப்படி தான் இது கதை ரெடி பண்ணுவேன். பட் இந்த மாமரம் மட்டும் எப்படின்னா அது என்னுடைய ஓன் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். பிதாமகனில் விக்ரம் சார் பண்ண மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு அதை நான் எப்படி வித்தியாசமாக பண்ணலான்றதுக்காக நைட் ஃபுல்லாக திங்க் பண்ணிட்டு இருப்பேன். இந்த அப்படி ஐடியா வரும், வந்துருந்து கண்ணாடி போய் நடித்து பார்ப்பேன். என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் சினிமாட்டிக்காக மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு படம் மாமரம் தான். நீங்கள் ஒரு கதையை கேட்கும்போது அந்த கதையோட நாட் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக உங்கள் கேரக்டர் மெருகேத்திக்கிறதுக்கு என்னெல்லாம் ஒர்க் பண்ணுறீங்க? அது நான் ஆக்சுவலி பாயிண்ட் வந்து நான் நிறைய படங்கள் பார்ப்பேன். ஸோ என்னுடைய ஹாபியே மூவிஸ் தான். எனக்கு வந்து நான் வந்து கிரிக்கெட் பிளேயர் ஆக்சுவலி. ஸோ கிரிக்கெட் வந்து டெஸ்ட் மேட்ச் கூட உட்காந்து பார்க்குறேன் நான், அவ்வளோதுக்கு அப்படி பைத்தியம். ஆனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணேன். ஏன்னா இது எனக்கு இனிமேல் ஹெல்ப் ஆகாது. ஸோ நான் வந்து சினிமாவில் வந்து ஜெயிக்கணும்னா நான் நிறைய படங்கள் பார்க்கணும், என்னுடைய நாலேஜ் பெருக்கணும்னு சொல்லிட்டு நான் ஒரு நாளைக்கு மூணு படம் கூட பார்ப்பேன். ஷூட்டிங்லன்னா மூணு படம் பார்ப்பேன். ஃபோரம் மாலில் அப்போ வந்து நான் சாலிகாமத்தில் இருந்தேன். ஸோ இப்போ ஃபோரம் மாலுக்கு போயிடுவேன். போய் காலையில் போனேன்னா மூணு படம் அங்கேயே சாப்பிட்டு மூணு படம் பார்த்து திரும்பி வருவேன். அது தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி எல்லாம் பார்ப்பேன், மலையாளம்லாம். வீட்டில் இருந்தால் கூட படம் டெய்லி ஷூட்டி முடிச்சு வந்தால் ஒரு படம் பார்த்து தான் தூங்குவேன். ஒரு படம் பார்த்துருவேன் அப்படியும். ஸோ படங்களை பார்க்கும்போது ஏதாவது ஒரு ஸ்பார்க் வந்துச்சுன்னா, இப்போ ஜெய்விஜயம் அதே மாதிரி தான். எனக்கு வந்து ஒரு ஃபாரின் ஃபிலிமோட இன்ஸ்பிரேஷன் அது. ஸோ பார்த்தோன்னா உடனே அது வந்து மைண்ட் ஓட தொடங்கிடும். எனக்கு அது இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா அந்த அந்த பாயிண்ட்டை வச்சு டெவலப் பண்ண தொடங்கிடுவேன் கதையை. ஸோ அப்படி தான் இது கதை ரெடி பண்ணுவேன். பட் இந்த மாமரம் மட்டும் எப்படின்னா அது என்னுடைய ஓன் ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மாமரம் வந்து என்னுடைய லவ், என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ், என்னுடைய ஃபர்ஸ்ட் லவ்க்கு எனக்கு நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி அதை வச்சு டெவலப் பண்ணி அதை எப்படி சினிமேட்டிக் ஆகுறதுனால வந்து அது வந்து நானே ஃபீல் பண்ணி. ஸோ ஒரு கதை ரெடி பண்ணதுக்கப்புறம் அதில் அந்த முக்கியமாக அந்த பிதாமகனில் விக்ரம் சார் பண்ண மாதிரி கேரக்டர் பண்ணுறதுக்கு அதை நான் எப்படி வித்தியாசமாக பண்ணலான்றதுக்காக நைட் ஃபுல்லாக திங்க் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த அப்படி ஐடியா வரும், வந்துட்டு வந்து கண்ணாடி போய் நடித்து பார்ப்பேன். நடித்து பார்த்துட்டு நான் அதை ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணுவேன், இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணி. ஸோ இந்த மாதிரி இதுகள் தான் பண்ணுறது, நிறைய மைண்ட்லேயே ஃபுல்லாக தயார் பண்ணிகிட்ருப்போம். பட் அதை வந்து இப்போ கேமராமேனுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவருக்கு புரியலைன்னா அதுக்காக வந்து வேறு ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்த்து அந்த லைட்டிங் இந்த பேட்டர்ன் இருக்கணும் ஷார்ட்டுன்னு சொல்லி அதை எடுத்து வச்சு காட்டு அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறது. ஓகே. ஸோ இந்த மாமர படத்தில் உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் கதையை எடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, உங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் லவ் வந்து அது எனக்கு ஒபியஸ்லி நான் லண்டன்லாம் வந்தபடியா, லண்டனில் எனக்கு அப்போ 19 வயசு அப்போ வந்த காதல் தான். எனக்கு 19, என் காதலிக்கு வந்து 15 வயசு. ஸோ அப்போ வந்த காதல் நல்லா தான் இருந்துச்சு. பட் ஆனால் அது வந்து சந்தேகத்தால் இதாகிடுச்சு. ஸோ அதுதான் மெயின். ஸோ எனக்கு வந்து அவங்க மேலே சந்தேகம் வந்துடுச்சு, அவங்களுக்கு என் மேலே சந்தேகம் வந்துடுச்சு. ஸோ காதலை வந்து 100% நம்பிக்கை இல்லைன்னா அந்த காதலே வேஸ்ட். ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து மியூச்சுவலாக பிரிஞ்சுக்கிட்டோம். பட் மறுபடியும் சேர்ந்தோம். மறுபடியும் சேர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க வந்து அவங்க மறுபடியும் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஐ ஃபீல் அவங்க வந்து என்னை வந்து உண்மையாக லவ் பண்ணலை. அவங்களுக்கு வந்து இதாகிடுச்சு, நான் சந்தேகப்பட்டேன்றது இதாகிடுச்சு அவங்களுக்கு. நான் சந்தேகப்பட்டேன்றது அவங்களுக்கு ஹேர்ட்டாகிருக்கு நினைக்கிறேன். ஸோ சந்தேகம் பண்ணால் பேசுகிற சும்மா கேட்டது அவங்களுக்கு பிடிக்கல, பொண்ணுங்க பிரச்சனையும் இல்லை, 100% ட்ரஸ்ட் இருக்கணும்வாங்க. ஸோ அந்த ட்ரஸ்ட் இல்லாதால் அவங்க என்னை விட அவங்கள யார் 100% ட்ரஸ்ட் பண்ணுறாங்க நினச்சாங்களோ, என்னை விட யார் பெட்டரோ அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதை அதை வந்து இப்போ நான் சொன்னால் அப்புறம் உங்கள் மாமரம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதை நீங்கள் மாமரம் படத்தில் பார்க்கணும் ஃபுல்லாக. இவன் கொஞ்சம் தான் சொல்லுவேன்னா நீங்கள் ஃபுல்லாக மாமரத்தில் பார்த்துருங்க. அது ஏன், அதாவது என் லைஃப்பில் நடந்த இன்சிடெண்ட்டை கொஞ்சம் சினிமாட்டிக்காக மாற்றிருக்கேன், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு படம் மாமரம் தான். தமிழ் தெலுங்கு இல்லாமல் இப்போ ஸ்ரீலங்கன் மூவின்னு பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்க. இது ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலி. அப்படின்னா இதுக்கு முன்னாடி சிவாஜி சார் பண்ணியிருப்பார் பைலட் பிரேம்நாத்னு சொல்லி. ஸோ அதே பேட்டர்னில் தான் இப்போ இதை பண்ணுறாங்க. இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா கொலாபரேஷனு. தமிழ், தமிழில் வந்து அதுக்கு பேர் அண்ணன். சிங்களீஸ், சிங்களீஸ் லாங்குவேஜில் வந்து ஐஏ, அண்ணேண்டா ஐஏ அண்ணன் இது. ஸோ சிங்களீஸும் எனக்கு தெரியாது. தெலுங்கே பண்ணிட்டோமா, இது என்ன இருக்குது, நான் பிறந்த நாடு அங்கே அதை கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு அது ப்ராம்ப்டிங் மாதிரி இது ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல நல்ல ஒரு மூவி, நல்ல சப்ஜெக்ட். அதாவது ஒரு பிரதர் சிஸ்டர் சென்டிமெண்ட். ஸோ சிஸ்டருக்காக வந்து ஹீரோ என்னெல்லாம்
சஃபர் பண்ணுறா, என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, நல்லா ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறாங்க. அப்புறம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கோம். செஞ்சு முடிஞ்சது, அதுக்கப்புறம் நானும் பிஸி, அந்த ஹீரோயினும் பிஸி.